வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருப்பாய் 2040. நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 164V, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 204V, இது ரெண்டுத்துக்குள்ள டீட்டெயில் கம்பரிசன் ரிவ்யூ தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு பைக்குள்ள என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்குது எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பதில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து 204V லுக்கில் இருந்து ஆரம்பிப்போம். ஸோ லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா செம்ம ஷார்ப்பான டிசைன்னே சொல்லலாம், ஒரு மஸ்குலரான டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் டு பேக் பார்த்திங்கன்னா செம்ம மஸ்குலரான ஒரு டிசைன்னே சொல்லலாம். கிராஃபிக்ஸ் வைஸ் பார்த்தாலும் வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க அந்த ஆர்டிஆர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க அந்த கிராஃபிக்ஸ், அந்த ரெட் வித் கிரே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். ரோட் ப்ரெசன்ஸும் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அப்படியே வந்து 164V வந்து பார்ப்போம். 164V பார்த்தீங்கன்னா சேம் அதே லுக் தான் வரும். ஸோ நமக்கு வந்து அந்த சீட் செட்டப் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக வரும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் சீட் செட்டப்பில் இருக்கும், இதில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சீட் செட்டப் இருக்கும், அப்புறம் ஹேண்டில் பார் மட்டும் மாறும். ஸோ மற்றபடி டிசைன் வைஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே சேம். ஸோ கிராஃபிக்ஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். ஸோ டிசைன் வைஸ் பார்த்திங்கன்னா ஏறத்தாலும் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. நெக்ஸ்ட் வண்டியோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது நமக்கு பார்த்திங்கன்னா 204V வந்து 197.5 cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 4-valve ஆயில் ப்ளஸ் ஏர் கூல் இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பவர் அண்ட் டார்க் வைஸ் பார்க்கும்போது பவர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 20.7 bhp 9000 rpm, டார்க்குன்னு பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா 17.2 Nm 7250 rpm வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் வண்டியோட கூலிங் சிஸ்டம் பார்க்கும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆயில் ப்ளஸ் ஏர் கூல் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேடியேட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரேடியேட்டர் மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு யூஸ்ஃபுல்லான ரேடியேட்டர்னு சொல்லலாம். ஸோ லாங் ட்ரைவ்லாம் போகிற மாதிரி தான் நல்லாவே இருக்குது. ஸோ இட் இஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து கிடையாது. ஸோ கியர்ஸ்னு பார்க்கும்போது 5-speed மேனுவல் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வண்டியோட கிளச் சிஸ்டம் பார்க்கும்போது நமக்கு பார்த்திங்கன்னா ஸ்லிப்பர் கிளச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல கிளச் சிஸ்டம்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் அப்படியே வந்து 164V வந்தனா வண்டியோட இன்ஜின் செட்டப் பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா 159.7 cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 4-valve ஆயில் ப்ளஸ் ஏர் கூல் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வண்டியோட பவர் அண்ட் டார்க் வைஸ் பார்க்கும்போது பவர்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து 17.6 பிரேக் ஆர்ட்ஸ் 9250 rpm, டார்க்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 14.7 Nm 7250 rpm வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ கியர்ஸ்னு பார்க்கும்போது 5-speed மேனுவல் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. கிளச்சின்னு பார்க்கும்போது வெட் மல்டிபிளேட் கிளச் தான் இதில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வண்டியோட சுவிச்சஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பாஸ் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஐ பீம் லோ பீம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐ பட்டன் இருக்குது. கீழே இண்டிகேட்டர், அது கீழே பார்த்தீங்கன்னா ஆர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ரைட் சைட் அப்படியே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆன் ஆஃப் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோடுக்கு வந்து ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து மோடு மாற்றிக்கலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா ஐ பீம் லோ பீம் வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து செல்ஃப் ஸ்டார்ட் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிங்கிள் டச் ஸ்டார்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சுவிட்ச் குவாலிட்டிஸும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட் அப்படியே வந்து 164V வந்தால் சேம் அதில் என்ன செட்டப் பார்த்தோமோ அதே செட்டப் தான் வந்து இதிலே வந்து கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு சுவிச்சஸுமே வந்து மாறலை. சேம் அதில் என்னென்ன சுவிச்சஸ்லாம் இருந்ததோ அதே தான் வந்து லெஃப்ட் சைடில் வந்து இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. ஆர்ன வந்து சேம் அதே டூல் ஹார்ன் செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைடும் பார்த்தீங்கன்னா சேம் என்னென்ன இருந்ததோ அதே தான் இருக்குது. ஸோ சுவிச்சஸ் குவாலிட்டிஸும் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீமியமாகவே கொடுத்துருக்காங்க. 160, 200 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேம் குவாலிட்டி, ஒரே சுவிச்சஸ் தான் வந்து இதில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்ஜின் நோட் வந்து எப்படி பார்ப்போம். எக்ஸாஸ்ட் நோட் வந்து கேளுங்க. ஸோ எக்ஸாஸ்ட் நோட் வந்து 200 வந்து எப்படி இருக்குன்றத வந்து கேட்டு மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 164V வந்து எக்ஸாஸ்ட் நோட் வந்து கேட்போம். ஸோ எப்படி இருக்குன்றதை வந்து கேட்டுட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த எக்ஸாஸ்ட் நோட்டை வந்து நீங்கள் வந்து தனியாக ஒரு கம்பேரிசனாக பார்க்கணும்னா ஏற்கனவே வந்து நம்ம சேனல் வந்து போட்டிருக்கோம். நீங்கள் வந்து கேட்கலனா மேலே வந்து ஐகார்ட் கொடுக்குறா, மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த 164V எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குன்றதை வந்து கேட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் வண்டியோட ஃப்ரண்ட் லுக்வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஒரு எல்இடி செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஆர்எல் எல்இடி அப்புறம் ஐபிஎம் லோபிம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எல்இடியில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 160 அப்புறம் 200 ரெண்டுமே சேம் தான். ஸோ ரியரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு எல்இடி செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் மட்டுமே பார்த்தீங்கன்னா அலைஜனல் தான் கண்டினியூ ஆகுது. ஸோ ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரே செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க, எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ டிசைன் வைஸும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஒரே சேம் செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா அலைஜனில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வண்டியோட கீ செட்டப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேவ் கீ செட்டப் தான் வந்து கொடுக்குறாங்க. 160 இருக்கணும், 200 ரெண்டுத்தையும் சேம் கீ தான் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் சொல் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 200 பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கன்சோல் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம். ஸோ கியர் அப்புனு வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளாக் வந்து போகுது. இதே 164 பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எடிஷனில் மட்டும் தான் இந்த ஃபீச்சர்ஸ் வந்து வரும். ஸோ டீட்டெயிலாக ரிவ்யூ வேணால் நான் வந்து ஏற்கனவே வந்து சேனலில் போட்டிருக்கோம், நீங்கள் பார்க்கலாம். மேலே வந்து ஐகட் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்பிளே பற்றி எல்லாமே டீட்டெயிலாக வந்து ரிவ்யூவில் வந்து சொல்லியிருப்போம். ஸோ 164 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த இதில் மட்டும் தான் வரும். ஸோ ஃபோர்க்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சோவோட சஸ்பென்ஷன் வந்து கொடுக்குறாங்க. 204 வந்து இது பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன். ஸோ இந்த 200 வந்து எந்த பைக்கிலுமே கொடுக்கல. ஸோ நீங்கள் வந்து இடத்துக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ராக்குக்கு போனால் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிஃப் ஆகும், ஒரு நார்மல் ரோட்டில் ஓட்டுனா அதுக்கேற்ற மாதிரி சாஃப்ட்டாக வந்து உங்களாலே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ப்ரீ லோடு வந்து நீங்களே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல சஸ்பென்ஷனே சொல்லலாம். நெக்ஸ்ட் வண்டியோட பிரேக் அண்ட் கிளச் லிவர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெப் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து 204 வந்து. இதே ரியரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மோனோ சகாப்சர் தான் கொடுக்குறாங்க. ஸோ சஸ்பென்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா மோனோ சகாப்சர் வந்து ரெண்டுத்துலையுமே வரும். 164V 204 வந்து சேம் சஸ்பென்ஷன் தான் வரும். ஸோ சஸ்பென்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஆனால் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 164 நார்மல் சஸ்பென்ஷன் தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து ப்ரீ லோட்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஆனால் ரியர் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயும் வந்து ஒரே சஸ்பென்ஷன் தான் வந்து கொடுக்குறாங்க. லிவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 204 வந்து ஸ்பெஷல் எடிஷனில் மட்டும் இந்த அட்ஜஸ்டபிள் லிவர் வந்து வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து வண்டியோட டயர்ஸ்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 90x90 செக்ஷன் டயர் வந்து தராங்க. ஸோ 17-inch அளவில் வந்து தராங்க. நெக்ஸ்ட் வந்து அப்படியே ரியருக்கு வந்தனா நமக்கு வந்து 130x70 அதே டயர் தான் வந்து 200 சரி 160 சரி இந்த ரெண்டு டயர் தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ டயர் செட்டப்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. 200 என்ன டயர் வருதோ அதே தான் 160 வந்து வருது. ஸோ வீல் டிசைன் மட்டும் வந்து சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட் வண்டியோட டிஸ்க்னு பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா 200 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 240mm ரியர் டிஸ்க் வந்து தராங்க. இதே 160 பார்த்தோம்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 270mm டிஸ்க் வந்து தராங்க. ஸோ டயர் சைஸும் பார்த்துக்கோங்க, எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. வீல் டிசைன் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த அலையோட டிசைன் பார்த்தீங்கன்னா 200 வந்து இன்னும் பார்க்க வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ டயர் சைஸ் வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஃப்ரண்ட் டிஸ்க் சைஸும் பார்த்தீங்கன்னா 200 160 ரெண்டு சேம் தான். ஆனால் ரியரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் வந்து 220mm டிஸ்க் தராங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 240mm டிஸ்க் வந்து தருவாங்க. ஸோ டிஸ்க் சைஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். டயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துல வந்து ஒரே சைஸ் டயர் தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. டயர் செட்டப் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே சைஸ் தான். ஸோ டிஸ்கில் மட்டும் தான் வந்து சேஞ்சஸ் இருக்குது. 204 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 270mm டிஸ்க் தராங்க. அதே தான் வந்து 160 தராங்க. ரியர் டிஸ்க் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 20mm மட்டும் சேஞ்ச் ஆகுது. நமக்கு வந்து கேலிபர் வந்து அது என்னென்னு மென்ஷன் வந்து பண்ணல. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏபிஎஸ் வந்து தராங்க. இதே 204 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டுவல் சேனல் ஏபிஎஸ் இருக்குது. 160 பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் வந்து தராங்க சேஃப்டி வைஸ் பார்க்கும்போது. ஸோ இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா சூப்பர் மோட்டோ ஏபிஎஸ்னு. நெக்ஸ்ட் வந்து வண்டியோட டேங்க்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி டேங்க் தான். ஸோ செம மஸ்குலரான டேங்க் செட்டப் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ கிராஃபிக்ஸ் வைஸ் மட்டும் சேஞ்ச் ஆகுது, மற்றபடி டேங்க் செட்டப்லாம் ஒன்று தான். ஸோ 12 liters டேங்க் கெப்பாசிட்டி வந்து தராங்க. மைலேஜும் பார்க்கும்போது 200 பார்த்தீங்கன்னா ஒரு 35-40 160 பார்த்தீங்கன்னா ஒரு 45-50 மைலேஜ் வந்து கிளைம் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வண்டியோட சீட் செட்டப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 204 பார்த்தீங்கன்னா ஸ்பீட் செட்டப் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ரைடருக்கும் சரி பில்லனுக்கும் சரி ஒரு அளவு நார்மலான சீட்னே சொல்லலாம். ஸோ குஷனிங்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவு ஓகேவாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப ஆடம் கிடையாது, ரொம்ப சாஃப்டாக கிடையாது, ஓரளவு வந்து மாட்ரேட்டான சீட்னே சொல்லலாம். கிராப் ரைல் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான கிராப் ரைல்னு சொல்லலாம். சீட்டிங்காக தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து 200 160 வந்து வராங்க. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரியர் சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்க மாதிரி இருக்கும், மற்றபடி ஹைட்லாம் கிடையாது. ஸோ சீட் செட்டப்பில் கம்ஃபர்டபுள் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இது 164 பார்த்தீங்கன்னா சிங்கிள் சீட் செட்டப்பாக இருக்கும். இதில் இருக்க குஷனிங் பார்த்தீங்கன்னா செம சாஃப்டாக இருக்கும். ப்ரீவியஸ் வெர்ஷனை கம்பேர் பண்ணுவோம், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அதோட சாஃப்ட்னஸ் வந்து. ஸோ ரைடருக்கு சரி பில்லியனுக்கு சரி அதே சைஸ் தான் சீட் செட்டப் வந்து. கிராபரியில் எல்லாம் ஒன்று தான். ஸோ அந்த கம்ஃபர்டபுள் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வண்டியோட சேஞ்ச் ப்ராக்கெட் 200 பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய செயின் ஸ்ப்ராக்கெட்டாக கொடுத்துருவாங்க. அதே பிராஸ் கோட்டர் செயின் ஸ்ப்ராக்கெட்டாக இருக்குது. ஸோ இனிஷியல் பிக்கப்லாம் வந்து உண்மையில வந்து வேறு லெவலில் இருக்கும். இது 164 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக வந்து கொடுத்துருக்காங்க, ஏன்னா மைலேஜ் ஃபோக்கஸாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் சின்ன செயின் ஸ்ப்ராக்கெட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்துக்கும்போது 180mm வந்து கொடுக்குறாங்க. ஸோ 200 இருக்கட்டும் 160 இருக்கட்டும் ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 180mm வந்து கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப பெரிய கிரவுண்ட் கிளியரன்ஸ்னே சொல்லணும்.
ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து பெரிய பெரிய ஸ்பீட் பிரேக்கர் எதில் விட்டாலும் பார்த்தீங்கன்னா அடி வாங்காமல் வந்து ஈஸியாக வந்து போக முடியும். நெக்ஸ்ட் வண்டியோட சீட் ஹைட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 800 mm வந்து தராங்க. ஸோ இதில் வந்து ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா 800 mm வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வண்டியோட ஸ்டியரிங் பார்க்கும்போது 204 wheel பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்பிட் ஸ்டியரிங் வந்து கொடுக்குறாங்க. ஒரு லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இதே 164 wheel வந்து அப்படியே வந்து நம்ம வந்தோம்னா நமக்கு வந்து சிங்கிள் பார் ஸ்டியரிங் தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா அந்த கட் ஸ்டியரிங் இருக்கிறனால கொஞ்சம் லுக் வந்து நல்லாவே இருக்கும். அதே நேரத்தில் வந்து நம்ம வந்து ஹேண்ட்லிங்கும் வந்து வேலை வந்து கொஞ்சம் நல்லாயிருக்குன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் வண்டியோட வெயிட்னு பார்க்கும்போது 204 wheel பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 152 kg வருது. இதே வந்து 164 wheel பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 145 kg தான் வருது. ஸோ வெயிட் வித்தியாசம் பார்த்திங்கன்னா ஒரு 7 kg கிட்ட வந்து ரெண்டுத்துக்கும் வந்து வித்தியாசம் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வண்டியோட ப்ரைஸிங் பார்க்கும்போது 204 wheel பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 165,000 168,000 வரைக்குமே வந்து ஆண்ட்ராய்ட் சென்னை வந்து வருது. இதே வந்து 164 wheel பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 135,000 145,000 வரைக்கும் வருது. ஸோ ஏன் வந்து 160 வந்து இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 3-4 வேரியண்ட் வந்து இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வண்டியோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 204 wheel பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 135+ வந்து போகன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இது 164 wheel பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 125+ வந்து போகன்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வண்டியோட கலர்ஸ்ன்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 164 wheel வந்து 3 colors வந்து அவைலபிளாக இருக்குது. ரெட், ப்ளூ, அப்புறம் பார்த்திங்கன்னா பிளாக்ன்ற 3 colors வந்து அவைலபிளாக இருக்குது. இதே வந்து 204 wheel பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான், கிட்டத்தட்ட வந்து ப்ளூ அப்புறம் பிளாக் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட்ன்ற 3 colors வேறு வந்து அவைலபிளாக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வண்டியில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சைஸ் அண்ட் கட் ஆஃப் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வண்டியில் பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்டிவிட்டி வந்து இருக்குது. ஆனால் 164 wheel பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட இதில் மட்டும் தான் பார்த்திங்கன்னா அந்த ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்டிவிட்டி வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதிலே நிறைய வேரியண்ட் வந்து இருக்குது. டாப் எண்ட்லேயும் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்பெஷல் எடிஷன் இந்த ரெண்டு வேரியண்ட்டில் மட்டும் தான் பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்டிவிட்டி வந்து கொடுக்குறாங்க. ஃபைனலாக யார் எந்த பைக் வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பவர் தான் வந்து முக்கியம், எனக்கு வந்து க்ரூசிங் ஸ்பீட் வந்து முக்கியம், எனக்கு வந்து மைலேஜ் வந்து அந்தளவுக்கு வந்து முக்கியம் கிடையாதுன்றவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 204 wheel வந்து நீங்கள் வந்து போகலாம். இதே எனக்கு வந்து பவர் வந்து முக்கியம் கிடையாது, எனக்கு வந்து மைலேஜ் வந்து முக்கியம், அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி கம்ஃபர்டபுள் வந்து முக்கியன்றவங்க பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து 164 wheel தான் வந்து வரணும். ஸோ இந்த ரெண்டு பைக்குமே பார்த்திங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ பவர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபேமிலி கம்ஃபர்டபுள், மைலேஜ், இதில் தான் பார்த்திங்கன்னா வித்தியாசம் வந்து இருக்குது. மற்றபடி எல்லாமே பார்த்திங்கன்னா சேம் ஒரே மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ இந்த ரெண்டு பைக்லையும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் வந்து கிடையாது, மற்றபடி வந்து சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான் வந்து இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து முடிச்சலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பதில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு பைக் பற்றி எந்த டவுட்லாம் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.